Hello friends, welcome to Nandhu Stuff. ரொம்ப ஈஸியான ஒரு ஃப்ரூட் டெசர்ட் பவுல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ரொம்பவே ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் தான், ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, அகரகர். ஸோ அகரகர் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஜெலட்டின்னு கூட சொல்லுவாங்க சிலர். ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப், நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிறேன் அகரகர். அதை போட்டுட்டு ஒரு கப் தண்ணி அதுக்கு ஊற்றுறேன். அது நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும். ஒரு கப் தண்ணி ஊற்றுறேன். ஸோ அது நல்லா கரையிற வரைக்கும் அது நல்லா கொதிக்கட்டும். இடையில இடையில அதை லேசாக அது இது போல் கிண்டி விட்டுக்கோங்க. ஸ்ட்ராபெரி கட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரியை நான் வந்துட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணுறேன். இது போல் ரொம்ப திக்கான ஸ்லைஸாக இல்லாமல் தின்னான ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஃப்ரூட் பவுல் வந்துட்டு சாப்பிட்றப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கடிக்கிறதுக்கு. ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சம் மாட்டும் வாயில், கொஞ்சம் ஹார்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் தின்னான ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. முக்கால்வாசி அந்த காம்பு இருக்கிற இடத்த வந்துட்டு விட்டுருங்க, அது போட வேணாம். இதே போல் ப்ளூபெரிஸையும் கட் பண்ணிக்கலாம். ப்ளூபெரிஸை ரெண்டு ஸ்ப்ளிட்டாக போட்டால் போதும், ஏன்னா அது ஆல்ரெடி சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம ஜெலட்டின் கொஞ்சம் சூடாக ஊற்றுறப்போ அது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகிடும். நீங்கள் வேறு ரெண்டு ஃப்ரூட்ஸ் கூட சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி தான் போடணும்னு இல்லை. ஃபுல்லத்தி இது போல் ரெண்டு ஸ்ப்ளிட்டாக கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பவுல், அதுக்குள்ளே வைக்கிற மாதிரி ஒரு குட்டி டம்ளரோ இல்லை இன்னொரு பவுலோ எடுத்துக்கோங்க. எதுக்குனாக்கா இது போல் பேஸில் ஃப்ரூட் வச்சுட்டு அதுக்கு சென்டரில் அந்த டம்ளரை வைக்க போகிறேன்னா எப்படின்னு காட்டுறேன். பேஸில் வைக்கிற ஃப்ரூட் மட்டும் கொஞ்சம் திக்கானதாக வச்சுக்கோங்க. ப்ளூபெரிஸ் ரொம்ப அடியில் போட வேணாம். ஸ்ட்ராபெரி கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால அதை வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக பிரேக் ஆகாது பேஸில். இப்போ இந்த டம்ளரை நான் இதுக்குள்ளே வைக்கிறப்ப கரெக்டாக ஃபிட் ஆகணும் அது போல். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெண்டு எடுத்துக்கோங்க. ஒன்று பெருசாக இருக்கணும், ஒன்று சின்னதாக இருக்கணும் சென்டரில் வைக்கிறதுக்காக தான். இப்போ இதை சுற்றி பேலன்ஸ் இருக்கிற ஃப்ரூட் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போட்டுடலாம். எல்லா ஃப்ரூட்ஸையும் அதுக்குள்ளே ஃபில் பண்ணிவிடுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்க ஃப்ரூட் எதுவும் போட வேணாம். இது போல் கொஞ்சம் லேசாக கொஞ்சம் அழுத்தமாக இருக்க ஃப்ரூட்டாகவே பார்த்து போட்டுக்கோங்க. இது போல் ஃபில் பண்ணியாச்சு ஃப்ரூட்ஸை. இதில் வந்துட்டு இப்போ இந்த சென்டரில் இருக்க டம்ளரில் நான் தண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அது கொஞ்சம் நகராமல் இருக்கும். கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் தான் ஸ்ட்ராங்காக நிற்கும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ நீங்களும் பெட்டர் அதுக்குள்ளே தண்ணி இல்லை வேறு ஏதாவது வெயிட் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன்ஸ் சுகர் ஆட் பண்ணுறேன் ஜெலட்டினில். ரொம்பவும் ஸ்வீட் சேர்க்க வேண்டாம், ஏன்னா ஃப்ரூட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் திகட்ட ஆரம்பிச்சிடும் அதிகமாக ஸ்வீட் போட்டால். ஸோ சுகர் 2 ஸ்பூன் மட்டும் போதும். ஒரு 1 மினிட் விட்டால் போதும் சுகர் போட்டதுக்கப்புறம். இப்போ சைடில் அப்படியே அதை எடுத்து ஃபில் பண்ணிவிடுங்க. டம்ளர் ஒரு கையால் பிடிச்சிட்டு ஊற்றுங்க, ஏன்னா டம்ளர் நகர சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக ஆறட்டும், அதுக்குள்ளே டிமோல்ட் பண்ண வேணாம், ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. அதில் ஆக்சுவலாக அந்த கிரவுண்ட் நட் பர்ஃபி வந்துட்டு பாப்பா வச்சுருக்கான், அதெல்லாம் வைக்க தேவையில்லை. ஸோ மெதுவாக இந்த கிளாஸ் மட்டும் தண்ணி கீழே ஊற்றிடாமல் எடுங்க. அது போல் ரைட். அப்புறம் மற்றதை டிமோல்ட் பண்ணிடலாம். சுற்றி லேசாக நைஃபால் ஒரு கோடு போட்டிங்கன்னாக்கா வந்துடும். சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இது போல் தான் இருக்கும். பர்ஃபி வச்ச பர்ஃபி அவங்களே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓகே, ஃப்ரூட் பவுல் ரெடி. இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரூட் பவுல். இதுக்குள்ளே நீங்கள் ஐஸ்கிரீம் ஃபில் பண்ணலாம், இல்லை ஜூஸ் ஊற்றி குடிக்கலாம். நீங்கள் இதுக்குள்ளே என்ன டெசர்ட் வேணாலும் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பை பை, டேக் கேர்.